ஹாய் ஃப்ரெண்ட், வணக்கம். வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு வறுத்த அரைச்ச நாட்டுக்கோழி குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஹலோ பக்குவமாக வறுத்த அரைச்ச குழம்பு இது, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கெஜாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்திக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். இப்போ எப்படி குழம்பு பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வறுத்த அரைக்க 2 ஸ்பூன் தனியா எடுத்து வச்சுருக்கிறேன், 1 ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கிறேன், 1/2 ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கிறேன், 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கிறேன், கொஞ்சமாக கல்பாஸ் எடுத்து வச்சுருக்கேன், 1 பட்டை எடுத்து வச்சுருக்கிறேன், 1 மராட்டி மொக்கு எடுத்து வச்சுருக்கிறேன், 4 லவங்கம் எடுத்து வச்சுருக்கிறேன், 1 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஏலக்காய் இன்னொன்று கூட போட்டுக்கலாம், நான் 1 தான் எடுத்து வச்சுருக்கிறேன். காரத்துக்கு காஷ்மீர் சில்லி 5 எடுத்து வச்சுருக்கிறேன், சாதா மிளகாய் 5 எடுத்து வச்சுருக்கிறேன். காஷ்மீர் சில்லி வந்து காரம் இருக்காது, கலர் கொண்டி தான் எடுத்து வச்சுருக்கிறேன். கலர் கொசந்தான், காரம் கம்மியாக தான் இருக்கும் காஷ்மீர் சில்லி. நான் மிளகு காரம் இருக்கிறதுனால காஞ்ச மிளகாய் கம்மியாக எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. 1 புடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து உரிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். 4-5 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன், 1 துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன், 1 தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். இது எல்லாத்தையும் போட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், 1 கடாய் காய வச்சுருக்கிறேன். கடாய் காஞ்சிருச்சு, நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து நான் 2 ஸ்பூன் ஊற்றுறேன். நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றுறேன், நீங்கள் வந்து நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கிங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கினா கூட. இப்போ இது காஞ்ச மிளகாய் தவிர இது எல்லாமே போட்டு வறுத்துக்குங்க. கொஞ்சம் பொரிய வச்சுக்குங்க, ரொம்ப செவுக்கெல்லாம் வறுக்க தேவையில்லை, ரொம்ப செவுக்காக வறுத்தீங்கன்னா கசக்கும், அதனால் கொஞ்சம் பொரிய வச்சுக்குங்க. நல்லா வறுத்துக்குங்க, எல்லாம் பொரியும், எண்ணெயில் நல்லா பொரியும் எல்லாம். இப்போ வந்து நம்ம காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் அப்படி தான் ரொம்ப கருப்பாக வரைக்கும் வறுக்க வேணாம், லைட்டாக வறுத்தா போதும். நல்லா வறுத்துக்குங்க. இப்போ நான் வறுத்துட்டேன். இப்போ 1 தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். எல்லாம் தட்டில் கொட்டிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ அதே கடாயை வச்சு மறுபடியும் 1-2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. இப்போ இந்த வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாம் போட்டு வதக்கிக்கலாம், எல்லாம் ஒன்றாவே போடுங்க. தக்காளி வண்டி கட் பண்ணி எடுத்துக்கலாம், நல்லா வதக்கிக்குங்க. தக்காளி கட் பண்ணிட்டேன் பாருங்கள், தக்காளி கட் பண்ணி போட்டுக்குங்க. ரொம்ப கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்குங்க, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்குங்க. எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு வதக்கிக்குங்க. ரொம்ப சுருங்க வதங்க தேவையில்லை, கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும். இங்கே பாருங்கள், இப்போ அந்த தனியா மிளகாலாம் வறுத்தம் பாருங்களேன், அதெல்லாம் போட்டு வச்சுருக்குறேன் ஜாரில். இப்போ இது ஃபஸ்ட்டு இதெல்லாம் பவுட்ரு பண்ணிக்கிட்டு அப்புறமா வெங்காயம் இந்த களி அதில் போட்டு அரைச்சிக்குங்க. நான்
நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்ட வெங்காயத்தக்காளி போடுங்க. நல்லா ஆற வச்சுக்கலாம். அதையும் தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறந்து எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்க, குழம்பு தாளிக்கிறதுக்கு நான் ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறேன். ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்குறேன். இங்கே பாருங்கள், சிக்கன் நாட்டுக்கோழி 1/2 கிலோ நாட்டுக்கோழி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேன். இங்கே பாருங்கள், அரைச்ச மசாலாலாம் நல்லா மை போல் அரைச்சி வச்சுருக்குறேன். நல்லா மை போல் அரைச்சிக்குங்க. நல்லா மசியாக அரைச்சிக்குங்க. இது கூட நீங்கள் தேங்காய் கூட போட்டு அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் போடலை. நான் இங்கே பாருங்கள், குழம்பு தாளிச்சிக்கலாம். ஒரு குக்கர் வச்சுருக்குறேன். நல்லா 1 பாட் ரெசிபி மாரி சீக்கிரம் பண்ணிடலாம். 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ நீங்கள் நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். அதில் இங்கே பாருங்கள், ஒரே ஒரு பிரிஞ்சியில் தான் போடுறேன் நான். எந்த மசாலாவும் போல நம்ம எல்லாம் வறுத்து அரைக்கிறதுல எல்லாம் போட்டோம் பாருங்களேன். அதனால் இதில் போடல ரொம்ப இது இதுலேயும் மசாலா போட்டால் ரொம்ப வாசனை வரும். அதனால் நான் வெறும் பிரிஞ்சியில் ஒண்டி தான் போட்டு தாளிச்சிக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை எல்லாம் ஒன்றாவே போட்டுக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் அரைக்கிறதுலே அரைச்சிட்டோம். அதனால் இதில் இஞ்சி பூண்டெல்லாம் போட வேண்டாம். நல்லா வதக்கி விட்டுக்குங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சிக்கன் எடுத்து நம்ம போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். வெங்காயம் தக்காளி இப்போ சிக்கனை எடுத்து போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், க்ளீன் பண்ண சிக்கனை எடுத்து நல்லா போட்டுக்குங்க. சிக்கன் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. நல்லா ஒரு 2-3 நிமிஷமாவது நல்லா வதங்கணும். நல்லா வதக்கி விட்டுக்குங்க. பாருங்க, நல்லா வதக்கிட்டேன். இப்போ அந்த அரைச்சி வச்ச மசாலாலாம் எடுத்து அதில் போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச மசாலாலாம் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா சிக்கன் கூட போட்டு நல்லா வதக்கிக்குங்க. நம்ம ஏற்கனவே நல்லா வறுத்து தான் அரைச்சிருக்குறோம். அதனால் சிக்கன் கூட கொஞ்சம் போட்டு வதக்கிட்டு ரொம்ப வதக்க தேவையில்லை. நீங்கள் பாருங்க, வதக்கிட்டேன். அந்த ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன் நான். தண்ணி பார்த்து ஊற்றிக்குங்க. குக்கர் வந்து தண்ணி சுண்டாது, அதனால் திட்டமாக ஊற்றிக்குங்க தண்ணி. உப்பு வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் தான் போடுறேன். நீங்கள் வந்து அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்குங்க. நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன் நான். இப்போ வந்து நீங்கள்
உப்பு பதமும் காரமும் பார்த்துக்குங்க. காரம் பார்த்தலன்னா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கூட போட்டுக்குங்க. உப்பும் காரம் டேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ குக்கர் மூடி வச்சிடலாம். நல்லா மூடி வச்சுக்குங்க. நான் ஒரு 6 விசில் தான் வைக்க போகிறேன். 6 விசில் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், 6 விசில் வச்சு எடுத்துகிட்டேன். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்குங்க, மல்லித்தழை போட்டுக்குங்க. கொஞ்சம் நாட்டுக்கோழி கொஞ்சம் வேக லேட்டாகும், அதனால 6 விசில் வச்சுருக்கிறேன். குழம்பு ரெடியாகிடுச்சு. இங்கே பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு. சாப்பாட்டுக்கு இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.